ಊತೀರಾ? வெறு வெங்காயம் அரைச்சி வச்சிருக்க, அதை போட்டுக்கலாம். தலைக்கறி எலும்பு போட்டுக்கலாம். பூண்டு நசுக்க வச்சிருக்க, அது போட்டுக்கலாம். இஞ்சி நசுக்க வச்சிருக்க, அது போட்டுக்கலாம். அப்புறம் தூள் பண்ணி வச்சிருக்க, அது போட்டுக்கலாம். தக்காளி குட்டுக்குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க, அது போட்டுக்கலாம். மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதனால உப்பு போட்டுக்கலாம். இதையெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். விசில் ஒட்ட மூடி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். எலும்பு சூப்பு ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.